நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியின் அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 49 தொடக்கம் 53. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: மண்ணுலகில் தீமூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் இயேசு. மண்ணுலகின் இப்பகுதியில் தீமூட்ட இயேசு வந்தார். அங்கோ இங்கோ வேறு எங்குமோ தீமூட்ட இயேசு வரவில்லை, என்னிலும் உன்னிலுமே தீமூட்ட இயேசு வந்தார். அந்த தீ பற்றி எரிய வேண்டும், அதுவும் இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்பது இயேசுவின் பேராவலாக உள்ளது. இந்த தீ இறைவார்த்தையினால் மூட்டப்பட்டுள்ளது. இந்த இறைவார்த்தை தீ இன்றே இந்த கணமே என்னிலும் உன்னிலும் ஒவ்வொருவரிலும் பற்றி எரிய வேண்டும். வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது, நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்ட எம்மாவு சீடர்கள் இதற்கு நல்ல உதாரணமாக விளங்குகின்றார்கள். லூக்கா 24:32. இத்தீ இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுவதில் இருந்து இது ஒரு அவசிய அவசர தேவையாக உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே காலம் தாழ்த்தாது இறைவார்த்தை தீயினால் தம்மை எரித்து கொள்ள ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். எம்மாவு சீடர்களின் அவநம்பிக்கையை எரித்து நம்பிக்கையை ஊட்டியது இந்த தீ. இயேசுவை கண்டுகொள்ள முடியாத பார்வையற்ற அவர்களுடைய பார்வையற்ற கண்களை எரித்து பார்வையை கொடுத்தது இந்த தீ. அதுபோல எங்களிலும் எரிக்கப்பட வேண்டியவை எவ்வளவோ உண்டு. புனித பவுல் 1 கூறுவது போல, எங்களிலே இருக்கும் பாவ அடிமைத்தனங்களை சுட்டெரித்து இறைவனுக்கு அடிமைகளாக மாற வேண்டும். இவ்வாறு சுட்டெரிக்கப்பட்ட வாழ்வே தூய வாழ்வு. அத்தூய வாழ்வு தருவது நிலை வாழ்வு என்று புனித பவுல் கூறுகின்றார். எனவே இறைவார்த்தையின் ஒளியிலே எமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்போதுதான் நாம் செய்து வரும் தீமைகளையும் நல்லவைகளையும் இனம் கண்டுகொள்ள முடியும். அப்போதுதான் தீமைகளென்று நாம் கண்டுகொண்டதை சுட்டெரிக்க முடியும். எனவே இயேசு மூட்டுகின்ற இந்த தீ எங்கோ யாரிலோ எரிய வேண்டும் என்பதற்கு மேலாக இந்த இறைவார்த்தையை கேட்கும் எங்களிலே முதலில் எரிய வேண்டும். அதுவும் இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். இப்பொழுது நாம் அதை எங்களிலே மூட்டி எரித்து கொள்ளாவிட்டால் பின்னர் நிரந்தரமாக சூளை போல எரிந்து கொண்டிருக்கும் நரக தீயையே எமது இருப்பிடமாக ஆக்கி கொள்ள நேரிடும். செபம்: ஆண்டவரே, உம்மை ஆதாயமாக்கிக் கொள்ள ஏனே அனைத்து குப்பைகளையும் எம்மிலே எரித்து கொள்ள அருள்தாரும். ஆமென்.